அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஈஸியாக செய்ய போகிறோம். அதிரசம் செய்யணும்னா அரிசி ஊற வச்சு பாகுபதம் பார்த்து மாவு கிளறி மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்தா செய்வோம். அப்படி இல்லாமல் உடனே கிளறிட்டு ரெடிமேடு மாவு போட்டு தான் செய்ய போகிறோம். அதை வந்து உடனே கிளறி உடனே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதிரசம் செய்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, இந்த ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு வெல்லம், ரெண்டு கப்பு தண்ணி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு வானில் அடுப்பில் வச்சிடலாம். வானில் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். மாவு எடுத்த கப்பாலேயே தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி சூடாயிருச்சு, வெல்லம் போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு வெல்லம் நல்லா கரையட்டும். வடிகட்டிட்டு திரும்ப கொதிக்க வைக்கணும். வெல்லம் கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். மண் தூசி இருங்கிறதுனால வடிகட்ட போகிறோம். வடிகட்டின வெள்ளை பாகம் வந்து இந்த வானல்லே ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதி வரட்டும். இந்த வெள்ளை பாகு கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு நெய், ரெண்டு மாவையும் ஒன்றா கலந்துடலாம். இந்த அதிரசத்துக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ வந்து வெள்ளம் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மாவு போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க எரியறத. பாருங்க மாவு கலர்னதும் நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். அதில் இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம். அதில் நெய் போட்டோம்னா நம்ம வந்து மாவு கலர்றப்போ ஒட்டாமல் வரும். பாருங்க மாநல்லாம் ஒட்டாமல் வந்துருச்சு, மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த வானல்லையே மாவு ஆறட்டும். ஆறினப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு மாவு ஆறிட்டுது. வந்து மாவு ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி உருண்டை பிடிச்சி இப்போ கையில் ஒட்டாமல், கையில் ஒட்டாது நெய் ஊற்றினதுனால நம்ம உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் அதிரசம் தட்டுறதுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
அதிரசம் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு அதிரசம் தட்டி போடலாம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒவ்வொன்றா தாங்க போட்டு எடுக்க போகிறோம். நிறையத்தெல்லாம் எண்ணெய் தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. பூவரசம் மரம் பக்கத்தில் இருந்தது இலை பறித்து நாங்கள் செய்கிறோம். இங்கே வந்து வாழை இருந்தோன்னா வாழையில் வச்சு தட்டிக்கோங்க. இல்லை கையில் எண்ணெய் தடையை கூட தட்டிக்கலாம். நான் வந்து பூவரசடில் வச்சு தட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். அடுப்பை வந்து மெதுவாகவே எரிய விட்டுடலாம். வேகமாக எரிஞ்சதுன்னா ரொம்ப மேலெல்லாம் கருத்து போயிடும். உள்ளார வேகமாக இருக்கும். அடுப்பு மெதுவாக எரியட்டும். பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் வருதுன்னு பஃப்னு. இப்போ ரெண்டு பரமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்லாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி இப்போ பிளேட்டில் வச்சிடுறேன். எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அரை மணி நேரம் ஆச்சு இதை செய்கிறதுக்கு. இப்போ எப்படி இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வறுங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. அதிரசம் வந்து உள்ளார நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயுமே செய்கிற அதிரசம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு செய்கிறதுக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.